எல்லாரும் யாருக்கு எதுவும் அவங்கள தப்பு சொல்லிடக்கூடாது, ட்ரெஸ்னால அவங்கள தப்பு சொல்லிடக்கூடாது. காமெடி எல்லாம் சூப்பராக இருக்கும். நல்லாச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்குக்கா. இந்த ஜென்ரேஷன் வந்து தேவையான படம் இருக்காது எல்லாருக்குமே. லேடிஸுக்குன்ற பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம வந்து கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதி இன்சிடென்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும் நடந்தது. அந்த அதை பேஸ் பண்ணி வந்து இப்போ படம் இருக்காரு, நல்லா இருக்கு. ரிலேஷன் பேஸ் பண்ணி வச்சிருக்காரு, படம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி நம்ம ஸ்கூல் லைஃப்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் லைஃப்ல இருக்க அந்த அன்பர்கிட்ட மெமரிஸ்லாம் வந்து நம்ம போட்டி வச்சு இப்போ அருகே சொல்ல மாட்டேன். பிடி சார் மாதிரி காமிச்சிருக்காங்க. நம்ம வந்து யாருக்கு சொல்லணும் தெரியாமல் இருப்போம் நம்ம மெம்பர்ஸ். இப்போ இவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேஜிக் வேலண்டர் வந்து ஒரு வாழ் கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து உங்களால் சொல்ல முடியாத வார்த்தையெல்லாம் வந்து அதில் எழுதிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம மனசு இருக்கலாம்னு சொல்லிட்டு அது நல்லா இருந்துச்சு அந்த ரோல் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் வந்து இப்போ யாருனா ஒரு சாராக நம்மளுக்கு சப்போர்ட்னு சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்ப. அந்த மாதிரி தான் இப்போ நந்தினி நடந்த இன்சிடென்ட் பொறுத்த வரைக்கும், இப்போ இப்பா பாதியும் அந்த ஹீரோயின் கேரக்டர் ரோல் இல்லாமல் தான் இப்போ நந்தினியால் இதுலேருந்து இதை காப்பாற்றிருக்க முடியும் சூசைட் இருந்து. அதனால் அவர் அந்த மாதிரி சப்போர்ட்டாக வந்து வீட்டில் இருக்கவங்க வெளியில் இருக்கவங்க யாருமே கூட சப்போர்ட்டாக இல்லை நந்தினிக்கு. இப்பா பாதியும் வந்து அவங்களும் ஹீரோயின் கேரக்டர் வந்து சப்போர்ட்டாக வந்து இப்போ அவங்களால சூசைட்மெண்ட்லேருந்து வெளியே வர முடிஞ்சு அவங்களால வந்து. அதனால் இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்தால் வந்து யாருமே தப்பாக பேசாமல் தப்பாக பேசக்கூடாது. யாரும் கூட வெளியே யாருனால பேசினாலும் அவங்களும் பேசக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கவங்களும் நம்மளை சப்போர்ட் பண்ணோம். அதை வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கும். காமெடி வந்து அவ்வளோ இல்லைக்கா, மொத்தம் எமோஷனல் அதுக்கப்புறம் சென்டிமெண்ட் சீன் தான் ஃபுல்லாக. இந்த ஜென்ரல் சீன் தேவையான சீன் ஃபுல்லாக எடுத்துருக்காருங்கக்கா. 10 out of 10 கொடுப்போங்க்கா. முக்கியமாக அந்த மாதிரி வந்து லேடிஸ் ஃபுல்லாக வந்து பார்க்குற படம்க்கா, நல்லா இருக்கு. ஃபுல்லாக வந்து பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கலாம், குழந்தைங்களும் பார்க்கலாம்ண்ணா. சூப்பராக இருக்குது படம். எப்படி சொல்லியிருக்காங்க சார்? நீட்டாக சொல்லியிருக்காங்கண்ணா. எப்படி சொல்லணுமோ ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இல்லாமல் அழகாக சொல்லியிருக்காங்க படத்தில். நீங்கள் பாருங்கள், படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதி நான் கன்வே பண்ணுற விஷயம்னு இருக்குல்ல, இந்த ஆக்டிங் மூலமாக கனெக்ட் ஆகிடும் எல்லாருக்கும். காமெடி ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். மூவி வந்து ஸ்கூல் போர்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குண்ணா. மியூசிக் RR ஒர்க் பண்ணது வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு ஆதினா. இன்ட்ரோல் பிளாக்லாம் நல்லாவே இருக்குது. பிஜிஎம்லாம் போர் அடிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அவங்களே கட் பண்ணிட்டாங்க சில சீன்ஸ்லாம், கரெக்டாக வச்சுருக்காங்க. லாகே இல்லை படத்தில், ஒரு ஃப்ளோவில் போகுது படம். பிடி சார்னு ஏன் வச்சுருக்காங்கன்னா, அந்த பிடி சார் தான் அந்த டிசிப்ளின்லாம் சொல்லி தருவாங்க அப்படிங்கிறதுனால அவரே அதை சொல்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. டிசிப்ளின் தான் சொல்லித்தராங்க அந்த குழந்தைங்களுக்கு எப்படிலாம் அதெல்லாம் கன்வே ஆகணும் ஃபுல்லாகவே. அப்படி வச்சா தான் குட்டி பசங்கலாம் கன்வே பண்ணிப்பாங்க அவங்க. ஸ்லோலாம் இல்லைண்ணா, தேவையான சீன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அவங்களே டியூரேஷன்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க. பார்க்கலாம் படம். எதுவுமே லேக் இல்லைண்ணா, நல்லா இருக்கு, பிடிச்சிருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. மெயினாக வந்து இந்த படம் வந்து லேடிஸு பொண்ணுங்க வந்து பார்க்க வேண்டிய படம். நம்மளுக்கே வந்து ஜென்ஸுக்கே ஒரு மாதிரியாக எமோஷ்னலாக இருக்குது. ஆனால் வந்து லேடிஸ் பண்ணி கண்டிப்பாக வந்தாங்கன்னா வந்து அழுதுருவாங்க. அது மாதிரி தான் இருக்குது, சூப்பராக இருக்குது, எமோஷனாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஸோ லேடிஸ் ஹராஸ்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க, அதனால் வந்து பயங்கரமாக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை பிடி சார் அப்படின்னா வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பட் உள்ளே போனுக்கு பார்க்கும்போது தான் வந்து வேறு மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே லேடிஸும் இப்போ காலேஜ் பொண்ணுங்களும் கண்டிப்பாக வந்து படம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் ஃபஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. கையை கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது, அதை நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, ஆக்டிங் ஒவ்வொரு படத்துக்கும் கொஞ்சம் நல்லா ஆகிட்டு தான் போகுது. இந்த படத்துல நல்லா பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் மெசேஜும் நல்லா இருந்துச்சு, எப்பவும் போல இருக்க மெசேஜ் தான். ப்ளஸ் நான் டிஃப்ரெண்ட்டாக கம்மி பண்ணியிருந்தாங்க. காமெடி ஒர்க் அவுட் ஆகிட்டு நல்லா எழுதுனப்ப என்ன இருந்ததோ அதோட 10 மடங்கு 20 மடங்கு எனக்கு இங்கே தியேட்டரில் ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வந்து கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து அவரோட ஃப்ரம் பிகினிங்லேருந்து ஆதி பிரதர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை அவரோட பாட்டு மூலியமாகவோ இல்லை அவர் இந்த மாதிரி சமூக பிரச்சனைகளுக்கு அவரோட குரலை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். அப்படி ஒருத்தராக இந்த படத்தில் ஒருத்தர் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப இருந்தது. எனக்கு நம்ம எழுதி முடித்தோடனே இவர்கிட்ட சொல்லி பார்ப்போங்கிறத எனக்கு ஃபஸ்ட்டு தாட்டாக இருந்தது. என்னென்னா நம்ம ஜாலியும் பண்ணணும், சிரிக்க வைக்கணும், ஜாலியாக இருக்கணும். அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். அவர் விட்டிங்கன்னா ஜாலியாக தான் இருப்பார். ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நம்ம ஜாலியாக எடுத்துருக்கோம், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஆக்ஷன் மாஸ் அது மாதிரிலாம் போகிறோம். அதுக்கு கரெக்டான ஒருத்தராக இருந்தால் அப்படி இருக்கும்னு. இன்னைக்கு இன்ட்ரோல் பிளாக்குக்கு இவ்வளோ பெரிய சவுண்டு வருது, இவ்வளோ வருதுன்னா அந்த இடத்துல அவர் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் தான். அதுக்கு சரியான ஆள் அவர் தான். அது சரியாக இருந்ததுனால தான் இன்றைக்கி தியேட்டரில் இவ்வளோ இது. வேல்ஸ் ப்ரொடக்ஷன் கிட்ட வந்து கதை சொல்லும் போது அவங்க என்ன சார் சொன்னாங்க? வேல்ஸ் ப்ரொடக்ஷனில் சொன்னப்போ ஃபஸ்ட்டு தடவை கதை கேட்டோடனே நல்லா இருக்குன்ட்டாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லி அதான் இந்த படத்தில் வந்து இந்த கதையை வந்து ஐஸ்வர் கணேஷ் சார் வந்து பண்ணியிருக்கிறது தான் பெரிய விஷயம். ஏன்னா படத்தில் அப்படி ஒரு பிரச்சனையை நம்ம பேசியிருக்கோம். அவரும் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு சேர்மனாக இருக்கார். ஸோ அவரையும் வச்சுட்டு நம்ம இதை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, பா பண்ணுங்கப்பா,
நம்ம பண்ணாமையா, நான் தப்புனா தப்பு தான், யார் வேணா யார் கேட்டாங்கன்னா அதை நான் தான் கேட்கணும், நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி இதை பண்ணுங்கன்னு சொல்லி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தார். வெறுமனே விட்டுறல, இந்த படத்துக்கு ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கோ, அவர் வேணுமா எடுத்துக்க, சூப்பராக மட்டும் பண்ணிடுங்க, சிறப்பாக பண்ணிடுங்க. இன்றைக்கி நேற்று வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோ போட்டோம், முடிச்சுட்டு ப்ரொடியூசர்கிட்ட பேசினப்ப அவர் நான் சார் ஹாப்பியா சார்னு கேட்டேன், வெரி ஹாப்பிப்பா, என்னப்பா ஹாப்பியான்னு சொல்கிற அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ சந்தோஷமாக திருப்பி நம்ம அவர் நம்ம மேலே வச்ச நம்பிக்கையை திருப்பி கொடுத்துட்டோங்கிற ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு. தியேட்டரில் வந்து பாருங்கள், ஜாலியாக இருக்குது படம். ஃபஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் தான் படம், சரிங்களா? ஃபஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா ஜாலியாக போவோம், ஒரு பிடி மாஸ்டருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு காம்பினேஷனில் போயிட்டுருக்கோம். ஃபைட்டு நல்லாயிருக்கு, பாட்டு நல்லாயிருக்கு, சஸ்பென்ஸ் சூப்பராக இருக்குது. அந்த சஸ்பென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தியேட்டரில் வந்து பாருங்கள். தியேட்டரில் வந்து பார்த்தா தான் நம்மளுடைய உழைப்புக்கு அது ஒரு மரியாதை, சரிங்களா? எந்த படமாக இருந்தாலும் சரிண்ணா தியேட்டரில் வந்து பாருங்கள். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக தான் போகுது, பட் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து இன்வெஸ்டிகேஷன் பேஸில் வந்து ரொம்பவே சூப்பர், இன்வெஸ்டிகேஷன் பேஸில் வந்து ரொம்பவே சூப்பராக போகுது. சில இடத்துல வந்து கொஞ்சம் லேக்காக இருந்தாலும் நெக்ஸ்ட் சீன் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாத மாதிரி போகுது படம், அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு. அதே மாதிரி வந்து கிளைமேக்ஸ்லலாம் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதை வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம். இந்த அதாவது ஒரு சீசன் இருக்கும், அந்த சீசனில் வந்து இந்த படம் ஒன்றா தான் கரெக்டாக இருக்கும். அது மாதிரி வந்து இது வந்து உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்ததுனால இப்போ கொஞ்சம் பீக்கில் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆமாம், உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் வந்து நிறைய படத்தில் எடுத்திருக்காங்க, பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் எடுத்தது வந்து உண்மையாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற அளவுக்கு வந்து நல்லா எடுத்திருக்காங்க இந்த படத்தை வந்து. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் கொஞ்சம் போகுது, காமெடி ட்ரை பண்ணியிருக்காரு ஆதினா, பட் செட் ஆகலை. செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் சீரியஸான கேரக்டர் மாதிரி தான் பண்ணியிருக்காரு, பட் அதுவுமே நல்லாயிருக்கு. டைட்டிலுக்கும் அந்த படத்துக்குமான இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டும் நல்லாயிருக்கு, செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த டைட்டிலுக்கான ஜானரே இல்லை, அதனால் வந்து கொஞ்சம் ரேட்டிங் 7. ஆ, எல்லாருமே கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கணும், ஃபேமிலி மூவி தான் இது வந்து. ஃபேமிலி பார்க்கக்கூடாது, இவங்க மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்லாம் இல்லை, எல்லாருமே பார்க்கணும். இது ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்கிற படம், அதனால் வந்து எல்லாருமே பார்க்குறது நல்லது தான். நம்ம சொல்லணுன்னா படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு படம். டேரக்டர் வந்து இந்த டைமில் வந்து ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காரு, அதுவும் தரமான சம்பவம்னே சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நெஞ்சம் உண்டு நேர்மை வந்து ஒரு படம் எடுத்திருப்பார், அதுவும் பார்த்தீங்கன்னா பப்ளிக் அவேர்னஸ் படம் தான். பப்ளிக்லாம் ஒரு பிரச்சனை நடக்கும்போது தட்டி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க இது எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் வந்து ஒரு பெண் வந்து ஒரு அந்த இதில் வந்து எவ்வளோ பிரச்சனையை அனுபவிக்கிறா அப்படின்றத ஒரு காட்டிக்கிறாங்க. பெண் வந்து ஒரு பிரச்சனைனா பெண்ணையே குறை சொல்லாதீங்க, வெளியே வந்து தைரியமாக பேச சொல்லுங்கன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காரு. ஸ்ரீமதின்ற ஒரு கேரக்டரை வச்சு படம் மூவ் ஆகுது, அதாவது நம்மளுக்கு வந்து நேரடியாக பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த பொண்ணு அடிகா நடிச்சதுலாம். இந்த டைமில் வந்து இப்படி ஒரு படம் தேவைப்படுற ஒரு படம், அதுக்கு டேரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்ச் ஆஃப் சொல்லி விரும்புகிறேன். சூப்பராக இருக்குது, எதுவுமே நீங்கள் குறை சொல்ல முடியாது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, வேற லெவல் படம். இல்லை, படத்தோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்றது ஷார்ட்டாக சொல்லிடுறேன், படம் சூப்பராக இருக்குங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. பட் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் இருக்குது. என்ன நெகட்டிவ்னா படத்தோட டைட்டில் பிடி சார்னு வச்சிருக்காங்க. இந்த பிடி சாரை பார்க்க யார் வருவா? காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க, மிஞ்சி போனால் அவள் தான். ஃபேமிலி அப்படின்னு சொல்ல வருமானா? வராது. ஏன்னா உள்ளே என்ன இருக்க போகுது, ஸ்கூல் பசங்க இல்லை காலேஜ் பசங்க சண்டை கிண்டன் எதுனா இருக்குமோன்ட்டு வராமல் போயிடுவாங்க. பட் உள்ள ஒரு அமிர்தத்தை வச்சுட்டு வெளியில் வந்து ஏதோ சாதா பானையை போட்டு வச்ச மாதிரி இருக்குது. படம் இஸ் ரியலி என்கேஜிங், செமையாக இருக்குது. ஒன்றும் நான் சின்னதாக சொல்லிடுறேன், பொலிட்டிக்கலி பேசலாம்னா ரொம்ப நேரம் பேசலாம், பட் பொலிட்டிக்கல் ஆனால் உங்களுக்கு மூவி ரிவ்யூ ஒன்றி கொடுத்துட்றேன். நம்ம ஸ்ரீமதி கேஸ் வந்து நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஸ்ரீமதி கேஸில் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், அந்த பொண்ணோட ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், அதுவும் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனை எதிர்த்து. இப்போ நம்ம யாருனா கள்ளக்குறிச்சிக்கு போகணுமா? கிடையாது. அந்த அந்த பெற்றோர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனை எதிர்த்து அந்த பெற்றோர் போராடுறாங்க. அப்போ அந்த பேக்ரவுண்டில் அவங்களுக்கு எவ்வளோ த்ரெட்னிங் வந்திருக்கும், எவ்வளோ இஷ்யூஸ் வந்திருக்கும், அதெல்லாம் வந்து இந்த படம் வந்து சூப்பராக போர்ட்ரே பண்ணுறாங்க, அருமையாக எடுத்திருக்காங்க. அந்த பொண்ணு அனிகா நல்லா நடிச்சிருக்காங்க. நான் ஆக்சுவலாக லாஸ்ட்டாக விஸ்வாசம் மூவியில் தான் பார்த்தேன், அதுக்கப்புறமா நான் பார்க்கல. இந்த படத்தில் சூப்பராக எடுத்திருக்காங்க. லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அன்பிலீவபிள் ட்விஸ்ட் இருக்குது. நான் ஏன் அதை ஓவராக எக்ஸாஜிரேட் பண்ணி அன்பிலீவபிள் ட்விஸ்ட்ன்றனா, லாஜிக்கலி அந்த ட்விஸ்ட்டை பார்த்தீங்கன்னா செட் ஆகாது, பட் லாஜிக்கலாக ஓரம் தள்ளி வச்சுட்டு அந்த ட்விஸ்ட்டை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு ட்விஸ்ட் தான். ஸோ சூப்பராக எடுத்திருக்காரு டிரெக்டர். ஒரு மிகப்பெரிய தப்பு, அவ்வளோ பெரிய சூப்பர் மூவியை உள்ளே வச்சுட்டு வெளியில் இந்த மொக்க டைட்டில் பிடி சாருன்னு வச்சுட்டு மிகப்பெரிய தப்பு. அவர் வந்து
வந்து அந்த டைட்டில் வந்து ஆடியன்ஸை லூஸ் பண்ணுவாங்க, வேறு எதுவுமே கிடையாது. இன்னொன்று, டிரெக்டரை நான் இன்னொரு வாட்டி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். எதுக்காகனா, நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்துக்கு எதனா ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்கிற ஒரு படங்கள் தான் இப்போ வரவேற்கப்பட வேண்டிய ஒரு படம். ஏன்னா இப்போ போகிற சமுதாயம்லாம் பார்த்தீங்கன்னா சீரழிஞ்சு போகுது. எப்படி சீரழிஞ்சு போகுதுன்னா, ஒன்றுமே இல்லை. உங்கள் இப்போ இன்ஸ்டாகிராம் இதில் போடுவீங்களே, உள்ள கமெண்ட்ஸ்லாம் போய் பாருங்களேன், அசிங்க அசிங்கமாக திட்டுவாங்க. சும்மாவே திட்டுவானுங்க. அவன் ஏன் திட்டுறான், எதுக்கு திட்டுறான், அவனுக்கும் தெரியாது. எப்படி அவனுக்கும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, ஆனா அவனுக்கு அசிங்கமா பேசணும். சோ இந்த இளைய சமுதாயம் எப்படி போயிட்டு இருக்கு, எனக்கு தெரியாதுப்பா, நான் அசிங்கமா திட்டுவேன். அது அவங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா அவனை எப்படி வளர்த்துருப்பாங்கன்னு அவன் நினைச்சிருந்தா அந்த மாதிரி அசிங்கமான கருத்தை பேச மாட்டான், இருந்தாலும் பேசுறான். சோ இந்த ஒரு சமுதாயத்துக்கு நம்ம எடுக்க போற படம் ஒரு நல்ல கருத்தை சொல்லணும். இதுல கார்த்திக் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு கெட்ட வார்த்தை கூட படத்துல இல்லை. ஒரு நாலு கெட்ட வார்த்தை வருது, அந்த கெட்ட வார்த்தையை கூட கம்ப்ளீட்டாக பீப் போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி டிரெக்டர்ஸை நான் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா சில டிரெக்டர்லாம் இருக்காங்கப்பா, இது தெரியுமே, ஒரு 4000 கிலோ கஞ்சா இப்படி அச்சாதான் அடி பறப்பாங்க பீரிங்கன்னு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது மாதிரி ஒரு சொசைட்டிக்கு கருத்து சொல்கிற ஒரு படமாக எடுத்திருக்காரு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சீரியஸான ஜானரு. அவர் பண்ணியிருக்கிறார், நார்மலாக பண்ணியிருக்கிறார். பட் படம் பார்த்தீங்கன்னா, படம் அவருக்கு கை கொடுத்துருக்கு. படம் அவருக்கு நல்ல ஒரு படம், ஆ நல்லா இருக்கு. பெரிய மெசேஜ் இருக்கு சமுதாயத்தில். ஆ, நானும் அப்படி தான் பேச போகிறேன். இது வந்து உமன்ஸ் ஹராஸ், அதான் உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பற்றி படமே. என்ன நடந்திருக்கு, அவங்க எப்படி அதை வெளியே கொண்டு வராங்க, ஐயோ பெரிய ஆளாக இருந்தால் சொல்ல முடியாதா, அதை நான் சொல்லி காட்டுறேன் அப்படின்றத தான் இப்போ தமிழாக சொல்கிறாரு. அவர் படத்தில் பிடி சாராக இருக்கு. ஆ, அது ரோலுக்காக அது நார்மலாக பேர் வச்சுருக்காங்க, பரவாயில்ல, ஓகே, அவங்களோட விருப்பம் அதை வச்சுருக்காங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க, பெரிய ரோல் ஒன்றும் இல்லை, நல்லா பண்ணியிருந்தாங்க ஹீரோயின். ஆ, ஓகே, மாறன் வெயிட் பண்ணுறாரு. ஆமாம், ஆ கொடுக்கலாம். கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அந்த ட்விஸ்ட்டு ஆ அது என்ன வந்து ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காரு. இதில் வந்து எப்பவுமே வந்து அவர் ஒரு 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 என்ன சொல்ல, ஒரு பக்கத்து வீட்டு பையன் அந்த ஒரு சாம்னஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதில் இன்னும் ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காரு, நல்லாவே சூப்பராக நடிச்சிருக்காரு. இது நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை அது மாதிரி டைட்டில் வந்து செட் ஆகல, வேறு பேர் வச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக நாங்கள் டீம்ன்றனால எங்களுக்கு தெரியும் வேறு டைட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ சில ரீசன்ஸ்னால வந்து சரி ஓகே, பிடி சாராக அவர் ஆக்ட் பண்ணுறாரு, சரி பிடி சாரனே போயிடலாம். படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பிடி சார் சொல்லியிருக்காங்க அந்த படத்தில், பிடி சார் மாதிரி இருந்திருக்காரா, அந்த படம் வந்து எப்படி இருக்குது, ஸ்கூல் கண்டென்ட்டா, அது என்ன மாதிரி சொல்லுவாங்க? யா, ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ஸ்கூலு பிடி சார் மாதிரி ஜாலியாக நம்ம ஸ்கூலில் பார்த்த பிடி சாரை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த ஓப்பனிங் சாங் எல்லாமே. அண்ட் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் சீரியஸ் டோனில் அப்படியே ரியல் இன்சிடண்ட் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ன மாதிரி கன்வே பண்ணுறாங்க, ரியல் இன்சிடென்ட் நடந்த விஷயத்தை எடுத்து ரியல் இன்சிடென்ட்டுன்றதை தாண்டி அந்த ஒரு மெசேஜ் விமென்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் மெசேஜ் கிடைக்கும். பழைய படத்துக்கும் இந்த படத்துக்கும் கம்பேர் பண்ண சொல்ல ரொம்ப மெச்சூர்டாக நடிச்சிருக்காரு, மெச்சூர்டாக. ஏன்னா இந்த எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு சீனை டெலிவர் பண்ணுறது வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நார்மலாக இப்போ ஆதினாவை பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஜாலியாக பக்கத்து வீட்டு பையன் மாதிரி பார்த்துருப்போம். இதில் ஃபைட்டெல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே சூப்பராக இருந்திருக்கு. இல்லை, கரெக்டு தான்க்கா. இப்போ வந்து எல்லாருமே வெளில வந்து பேசணும், அந்த விஷயத்தை மூடி மறைக்கும் போது தான் யாருக்குமே தெரியாமல் போகுது. ஸோ வெளில நம்ம பேசும்போது கண்டிப்பாக அதுக்கான நல்ல தீர்ப்பு ஒன்று கிடைக்கும் அப்படின்றது தான். ஆ, ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து சூப்பர் காமெடிக்கா, ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஜாலியாக போயிடும், செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு எமோஷ்னல் கனெக்ட். ஏன்னா முக்கியமாக கேர்ள்ஸ் நீங்கள்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஸோ கண்டிப்பாக ஹீரோயின் போர்ஷன் கரெக்டாக இருந்துச்சு, அவங்களும் நடுவில் ஒரு முக்கியமான ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க, அண்ட் நல்லா இருந்துச்சு, அவங்க கெமிஸ்ட்ரி சூப்பராக இருந்துச்சு.